ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்கள் செந்தில்நாதன். இப்போ நம்ம எல்லாருமே டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் .net வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி நமக்கு எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ரவுண்ட் ஒன்னுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறது தான் பார்த்துட்ருக்கோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் எங்கெங்கேயோ எப்படி எப்படியோ என் நம்பரை வாங்கி கால் பண்ணி, சார் என்ன லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்களா, எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டுட்ருக்கீங்க. கண்டிப்பாக தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனில் இன்றைக்கி லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பிகாஸ் இந்த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ரவுண்ட் ஒன்னுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் 14ஆம் தேதி நாளைக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னும் எந்த குழந்தைக்குமே இன்னும் லிஸ்ட் வரலை. அதனால் யாரும் பேனிக் ஆகாதீங்க. எல்லாருமே பதற்றத்தில் இருக்காங்க, நமக்கு சீட் கிடச்சிடுமா அப்படிங்கிறது. உங்களோட சுச்சுவேஷன் எனக்கு நல்லா புரியுது, ஏன்னா நான் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தன். கொஞ்சம் நம்ம பொறுமையாக இருப்போம். நமக்கு வந்து லிஸ்ட் வந்ததுன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணுறேங்க. ஒருவேளை நான் தூங்கிடுவேணும்னு பயமாக இருக்குது. ரெண்டாவது, நம்ம ரொம்ப டிலே பண்ணி லிஸ்ட் வருமோ அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்குது. அதை தாண்டி லிஸ்ட் ஒருவேளை நாளைக்கு காலையில் தான் வருதா அப்படிங்கிற ஒரு டவுட்டும் இருக்குது. பட் சீட் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி அப்ளை பண்ணியிருக்க யாரும் தூங்க போகிறதில்ல. டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் எந்த குழந்தையும் எந்த பேரண்ட்டும் தூங்குவாங்க அப்படின்னு எனக்கு தோணலை. அதனால் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கொஞ்சம் முயற்சி செஞ்சு கொஞ்சம் சீக்கிரமாக இன்னொரு ஹாஃப் அன் அவருக்குள்ளே லிஸ்ட்டை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா நாளைக்கு கிளம்புறதுக்கு எல்லாம் ரெடியாகுவாங்க. ஏன்னா அவங்க எந்த ஊருக்கு போட்டிருக்காங்க, என்ன ஏது, நிறைய பேர் வந்து கார் புக் பண்ணணும் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்கள தயார்படுத்திக்கிறதுக்கு ஒரு பேருதவியாக இருக்கும். பட் இந்த இடத்துல நம்ம டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனையும் குறை சொல்லிட முடியாது. காரணம் என்னென்னா, ஃபஸ்ட் ரவுண்டில் அப்ளை பண்ணவங்கள விட செகண்ட் ரவுண்டில் அப்ளை பண்ணவங்களோட எண்ணிக்கை ஜாஸ்தியாக இருக்கிறதுனால கூட அவங்க அந்த ப்ரொசீஜர்லாம் ப்ராசஸிங்லாம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கலாம். அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதுவும் இன்றைக்கி சண்டே கூட எல்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அட்மிஷன்லாம் கூட காலேஜஸில் போய்கிட்டு இருக்கு. ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ், வெள்ளூர் மெடிக்கல் காலேஜ்லாம் போய் பேரண்ட்ஸ் அட்மிஷன் போட்டு எனக்கு ஃபோன் பண்ணி கூட சொன்னாங்க, நாங்கள் இந்த மாதிரி அட்மிஷன் போட்டோம் சார், ஒரு நாள் ஃபுல்லாக ஆகுது சார், காலையில் 10 மணிக்கு வந்தால் சாயந்தரம் 5 மணி ஆகுதுங்க சார்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ தட் நாளைக்கு அட்மிஷனுக்கு போகிறவங்க எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் போகிறீங்களோ அவ்வளோ கூட சாயந்தரம் கொஞ்சம் முன்ன பின்ன முடிச்சுக்கலாம் கவுன்சிலிங்கை, அதையும் பார்த்துக்குங்க. ஸோ நாளைக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான லிஸ்ட் எப்போ எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ரவுண்ட் ஒன்றுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ரிலீஸ் பண்ண உடனே நான் முடிஞ்ச அளவுக்கு அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறேங்க. டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனுக்கும் ஒரு ரெக்வஸ்ட், கைண்ட் ரெக்வஸ்ட், ராதாகிருஷ்ணன் சார் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள், நாங்கள்லாம் வெயிட் பண்ணிக்கிட்ருக்கோம். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் எவ்ரி ஒன், உங்கள் சப்போர்ட் தான் நம்ம ஸ்ட்ரென்த். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சா என்னத்து அப்படிங்கிறீங்களா, லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.